அனைவருக்கும் காலை வணக்கம். நாளிலே நாம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார். மனுஷன் கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்கிறான், மனுஷன் கடவுளுடைய அன்பை சந்தேகிக்கிறான். மனிதன் தனது சூழ்நிலையினாலும் அனுபவத்தினாலும் சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களினாலும் கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கடவுள் அன்பு கூர்ந்தார். இப்போ கடவுள் யாரை அன்பு கூர்ந்தார், கடவுள் எதை அன்பு கூர்ந்தார்? அந்த வசனம் சொல்லுது, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறார். கடவுள் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்துல உலகம் சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் என்ன அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள் என்பதல்ல. இந்த இடத்துல உலகத்தில் என்று சொல்லும் பொழுது எல்லா விதமான எல்லா இனமான பாவம் நிறைந்த பல தரப்பட்ட மக்களை பரிசுத்த தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறார். கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வருத்தங்களும் சஞ்சலங்களும், கடவுளுக்கு எதிராக மனுஷன் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அவன் தேவனது அன்புக்கு தூரமானவன் அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இயல்பாக வேதம் சொல்லுது, அவர் பாவிகளின் மீது சினம் கொள்ளுகிற தேவன். மனிதன் இயல்பாக கடவுளுக்கு சத்துருவா, கடவுளுக்கு முன்பாக பலவீனனா, கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய முரட்டாட்டம் கொண்ட ஒரு மனிதனா அவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போ இப்படிப்பட்ட பாவ இனமான இப்படிப்பட்ட கடவுளுக்கு எதிராக தினந்தோறும் பாவத்தை செய்யக்கூடிய மனிதனிடத்திலே தேவன் தனது அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பு என்பது ஏதோ அவருக்கு பிரியமானவர்களிடத்தில் அல்ல. கடவுளுடைய அன்பு என்பது ஏதோ சில நல்ல காரியங்களை பார்த்து மனிதன் அன்பு கூறலை. கடவுளுடைய அன்பு என்பது மனிதனிடத்திலிருந்து காணப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து அவர் அன்பு கூறலை. யார் எதிரியோ, யார் நேசிக்கப்பட முடியாதவனோ, யார் எந்த விதமான பிரயோஜனத்துக்கும் உள்ளானவனாக இல்லாத நிலையில் அழிவுக்கு ஏதுவான தேவ கோபத்துக்கு ஏதுவான பாவியான மனிதனை கடவுள் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் கடவுளுடைய அன்புக்கு தூரமானவன் ஒருவனும் இல்லை. உன் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், நீ எவ்வளோ பாவங்களை செஞ்சாலும், உன் வாழ்க்கையில் நீ குற்ற மனசாட்சியோடு நிர்பந்தமாக இக்கட்டான நிலைக்குள்ளாக போனாலும், தொடர்ந்து நீ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிற மனிதனாக இருந்தாலும், தேவன் உன்னை மீட்பதற்கு வல்லமை உள்ளவர். தேவனது அன்பு உனது பாவத்தை விட மேலாக உயர்ந்து நிற்கிறது என்று வசனம் சொல்லுவார். கடவுளால் நேசிக்கப்பட முடியாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கடவுள் எப்பேற்பட்ட பாவையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் தைரியமாக வாங்க, கடவுளுடைய அன்பு உங்கள் பாவத்தை விட மேலானது. ஸோ உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய மனக்குறைகளையும் என்னெல்லாம் யார் அன்பு கூற முடியாதுங்க, அவ்வளோதான், என்னையெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது, என் பிரச்சனையெல்லாம் யாரும் போக்க முடியாது, இனிமேல் எனக்கு எந்த விடுதலையும் இல்லை, நான் என் வழியில் போயிடுறேன், நான் என் இஷ்டத்துக்கு போயிடுறேன் அப்படின்ற தவறான முடிவை உங்கள் வாழ்க்கையில் யோசிக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் நமது அன்பினால் உங்களை மீட்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா பாவங்களையும் போக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ கடவுள் அன்பு கூர்ந்தார், கடவுள் பாவம் நிறைந்த மனுக்குலத்தை அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். தேவன் உங்களுக்கு தனது மேன்மையான அன்பை தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்.